கீர்த்தி, ஸோ ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனி அண்ணன், இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஒரு தேவைப்பட்டது எங்களுக்கு. அந்த கேரக்டர் வந்து நாங்கள் யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க, இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அவர் நிறைய சமுதாய கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால் நமக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார், படங்கள்லையும் சரி நேரில் பார்க்கும் போதும் சரி. ஆனால் அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார், டேய் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறவனை வந்து பேச வைக்கிறியப்பா அப்படின்னு கேட்டார். ஆனால் இது அப்படி பண்ணுங்கண்ணே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ அவர், சரிப்பா நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை, நீயும் நானும் ஒன்றா ஆக்ட் பண்ணதில்லை, நான் ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கேன் அது வேற, அதனால நான் பண்ணுறேன், ஓகே ரவி சொல்கிறார், நான் ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் எங்கள் டீம் கூட வந்து ஐக்கியமாகி அப்படியே ஆரம்பித்தது தான். அவர் நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்போ அவர் நானும் டைரக்டர், புது டைரக்டர் வேறு இல்லையா, அப்படியே பார்த்துப்போம் ரெண்டு பேரும், ஒன்றும் பேசிக்க கூட மாட்டோம், என்ன நல்லா பண்ணுறாரா இது எதுவும் கேட்டுக்க மாட்டோம், அவர் இப்படி தலையாட்டுவார் நான் இப்படி தலையாட்டுவேன், நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பிள், அது நல்லா போயிட்டுருக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்த ஸ்கூல் அதை விட பெரிய ஒரு ஸ்கூல். ஸோ அவருடைய நாலெட்ஜ், டைரக்ஷனுடைய நாலெட்ஜ் என்னன்னு எல்லாரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். அண்ட் அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் அழகபெருமா சார், நானும் அவரும் வந்து சேர்ந்தது வந்து அடங்கமறு படத்தில் வந்து சேர்ந்தோம். அப்போத்துலேருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு, தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும் தான் நான் எப்போவுமே ஆசைப்பட்றேன். ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் எப்போவுமே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல்கள் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், சார் இந்த மாதிரி இன்னொன்று பண்ணணும் சார் நீங்கள் அப்படின்னு எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிஸி நடிகராக இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும் சார், உங்கள் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ அகெயின் அண்ட் அகெயின் சார். அண்ட் செல்வா கேமராமேன், அவர் வந்து தான் சொல்லுவாங்க, கனியண்ணா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் மாதிரி தான், டைரக்டரும் கேமராமேன் செல்வாவும் எங்கள் ப்ரோ ப்ரோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சிங்கை பார்க்கவே முடியாது. ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுவும் போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த சிங்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இன் சிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சைரன் படத்துக்கு. அண்ட் அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள், ஒரு டைரக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. செல்வாவுடைய மாநகரமும் விரும்பணும், அவ்வளோ நல்ல படங்கள், அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி, அவருடைய ஒர்க் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ அவர் இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்டு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு நான் வாங்கி கொடுக்கும் அதை நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அப்புறம்